நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். பலவிதமான கனவுகளை நாம் தூக்கத்தின் போது பார்ப்போம். இவற்றில் சில கனவுகள் நமது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் நல்ல கனவுகளாக அமையும். சில கனவுகள் மனதை வேதனைப்பட வைக்கும் கனவுகளாக இருக்கும். அதிகாலையில் காணும் கனவு உடனடியாக நடக்கும் என்பார்கள். இரவில் மட்டுமல்ல, பகலில் தூங்கும் போதும் பலவிதமான கனவுகள் வந்து செல்லும். இந்த கனவுகளுக்கு அர்த்தம் என்ன என்று நாமும் பலவற்றில் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சில குறிப்பிட்ட பொருட்களையோ சில விஷயங்களை நீங்கள் அடிக்கடி உங்கள் கனவில் கண்டால் அது செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி வரப்போகிறார் என்றே அர்த்தம். அப்படி என்ன பொருள்கள் கனவில் கண்டால் மகாலட்சுமி வரப்போகிறார் என்று இப்போது நாம் விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, தெய்வமோ அல்லது தெய்வ சிலைகள் உங்கள் கனவில் வருவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்பட்டுள்ளது. அப்படி தெய்வ சிலைகள் உங்கள் கனவில் அடிக்கடி வந்தால் அதிக அளவிலான பணம் உங்களை தேடி வரப்போகிறது என்றே அர்த்தம். அதோடு சில நல்ல செய்திகளை கேட்கப் போகிறீர்கள். உங்கள் வாழ்வில் முன்னேற்றமான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்றே அர்த்தம். அடுத்ததாக, சுடர்விட்டு எரியும் விளக்கை மங்களத்தின் அடையாளம் என்பார்கள். இதை உங்கள் கனவில் கண்டால் சந்தோஷம் உங்களை வீட்டு கதவை தட்டப்போகிறது என்றே அர்த்தம். அதாவது பண வரவு கிடைக்கும், பிரச்சனையில் இருந்து விடுபட போகிறீர்கள் என்றே அர்த்தம். ஏதாவது முக்கியமான காரியம் தடைப்பட்டு இருந்தால் அது விரைவில் வெற்றிகரமாக முடிவுக்கு வரப்போகிறது என்றே அர்த்தம். அடுத்ததாக, உங்களுடைய கனவில் தாமரை வளையலை கண்டால் மகாலட்சுமி உங்களுக்கு செல்வ வளத்தை அள்ளித்தர போகிறார் என்றே அர்த்தம். இதனால் உங்களை வாழ்க்கையில் விரைவில் வளமானதாக மாறப்போகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். மகாலட்சுமி அருள் உங்களுக்கு நிறைந்திருக்கிறது என்றும் விரைவில் உங்களின் வாழ்க்கை அதிக லாபகரமானதாக மாறப்போகிறது என்று அர்த்தம். கடைசியாக, நாரையை கனவில் கண்டால் மகிழ்ச்சிகரமான நாட்கள் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்றும் நீங்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழப்போகிறது என்றே அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.